மாண்புகுரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றமும் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு வாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு விதம் என்று நீங்கள் பேச அழைச்சிங்க. அண்ணா திமுக வாங்குது எங்களுடைய அணிச்சேர்ந்து தான் இருக்குது. நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். எங்களுடைய சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் தலவாய் சித்தன் அவர் பேசினார். அதுக்கு முன்னாடி மறுபடியும் விட்டீங்கன்னா என்ன இருக்குது, இதில் எந்த விதத்தில் இருக்குங்க, மறுபடியும் எங்கே இருக்குது சொல்லுங்க. நான் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான் அனுமதி கேட்கும் போது நீங்க பேசக்கூடாது. நீங்க பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்து நடக்குது. கருத்து சொல்ல கேட்டதற்காக கொடுத்திருக்க சட்ட முன்வடிவுக்கு கட்சிக்கு ஒரு சரி சொல்லல. நீங்க பாருங்க, நீங்க வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய ஐயா எடப்பாடி நீங்க பழனிசாமி அவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் சொல்லல. அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, உங்க கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது முக்கியமான ஒரு மசோதா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றமும் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு வாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு விதம் என்று நீங்கள் பேச அழைச்சிங்க. அண்ணா திமுக வாங்குது எங்களுடைய அணிச்சேர்ந்து தான் இருக்குது. நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். எங்களுடைய சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் தலவாய் சித்தன் அவர் பேசினார். அதுக்கு முன்னாடி மறுபடியும் விட்டீங்கன்னா என்ன இருக்குது, இதில் எந்த விதத்தில் இருக்குங்க, எங்கே இருக்குது சொல்லுங்க. பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான் அனுமதி கேட்கும் போது நீங்க பேசக்கூடாது. நீங்க பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்து நடக்குது. கருத்து சொல்ல கேட்டதற்காக கொடுத்திருக்க சட்ட முன்வடிவுக்கு கட்சிக்கு ஒரு சரி சொல்லல. நீங்க பாருங்க, நீங்க வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய ஐயா எடப்பாடி நீங்க பழனிசாமி அவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் சொல்லல. அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, உங்க கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது முக்கியமான ஒரு மசோதா. மசோதா